கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் Glory சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பயந்து போய் நிற்போமையானால் வாழ்க்கையில் பண்ண ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் நாமத்தில் பிதாவே உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நாம் குரு ஞாயிறு ஆண்டவருடைய பவனி ஏசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாய் அந்த ஒளிவ மலையில் இருந்து அவர் பவனி வருகிற அந்த காட்சியை அந்த நாளை தான் நம் நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் நாம் இந்த குரு ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் நீங்கள் மத்தியோ இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவமலைக்கு அருகாம அருகான பெத்பகேயுக்கு வந்தபொழுது இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இதோ உன் ராஜா சாந்த உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரதிக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது சீஷர்கள் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கலைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் இயேசு பெத் அந்த பெத்தானியா அந்த ஒளிவமலையில் இருந்து அவர் எருசலேமுக்கு பவனியாய் போகிற ஒரு நாள் ஸோ இந்த என்ன சொல்கிறது இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி நமக்கு நிறைய தெரியும் ஸோ நான் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு இல்லாவிட்டால் இந்த ஃபார்ம் சண்டே அன்றைக்கு எந்த ஒரு மன தைரியத்தோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த பயணத்தை மேற்கொண்டார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அமை சரி அந்த ஃபார்ம் சண்டேயில் இயேசு எப்படி எருசலேமுக்கு போனார் பிரைஸோல அமை ஸோ அதை குறித்து நான் தியானிக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு தேவ குமாரன் அவர் இந்த பவனியில் போவதற்கு அவருக்குள் மிக முக்கியமாய் காணப்பட்டது தைரியம் இல்லாவிட்டால் துணிவு ப்ரைஸ்தலான் அவருக்குள்ளே என்ன இருந்தது தைரியம் இருந்தது ஏசு கிறிஸ்து பயந்தவர் அல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன் நல்ல உற்சாகமாக நல்லா கொஞ்சம் அப்படி ஸ்டடியாக உட்காருங்க பிரைஸெல்லாம் ஏசு கிறிஸ்து யார் இல்லை பயந்தவர் அல்ல ஏசு கிறிஸ்து பயந்து ஆண்டவர் எதையுமே செய்யலை அவர் துணி உள்ளவர் ஆமீன் அவர் தைரியம் உள்ளவர் ஆமீன் சொல்லுங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா என்ன உங்களுக்கு துணிவு இருக்கா துணிவு தைரியம் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையில் வெற்றி இல்லை அலோன் நம்ம துணிந்தவர்களாய் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் ஞானமாக அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் துணிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு ஒரு தெய்வீக தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இருக்கிறவர்கள்தான் பெரிய காரியங்களை செய்வாங்க எல்லா இடத்துலையும் கம்பெனியில் கூட துணிவு இருந்தால் தான் நீ பெரிய ப்ராஜெக்டை தைரியமாக செய்வே ஊழியத்தில் கூட துணிவு இருந்தால் தான் நீ முன்னுக்கு வந்து ஆண்டுடைய ஊழியத்தை நீ செய்வே இயேசு கிறிஸ்துவுக்குள் அது காணப்பட்டது வேதம் சொல்லுகிறது ரெண்டு தீமைத்தையும் முதலாவது அதிகாரம் வசனம் பதினேழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு இந்த ஆவி இருக்கு ஒரு கரங்களை பொறுத்த ஒரு ஆமேன் சொல்லு எனக்கு என்ன ஆவி இருக்கு பலமும் என்ன தெளிந்த புத்தியும் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆமேன் நமக்கு ஆண்டவர் ஒரு தெளிந்த ஒரு புத்தி ஒரு ஒரு பயமுள்ள ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பலை தேவ பிள்ளை பயந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து சின்ன சின்ன போராட்டத்துக்கெல்லாம் பயந்து நிற்கும்படி நீ அழைக்கப்படலை உனக்குள்ள ஆண்டவர் ஒரு தைரியத்தை எதிர்பார்க்கிறார் ஆமே ஏசு கிறிஸ்து அப்படி தான் தைரியமாய் போகிறார் ஏன்னா அந்த எருசுலேமில் ஆண்டவரை கொலை செய்யும்படி ஏற்கனவே ஜனங்க தேடினாங்க அவருடைய எதிராளிகள் இயேசுவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற மத குருக்கள் தலைவர்கள் என்ன பரிசேயர் சதிசேயர் ஆசாரியர்கள் ஏரோதினுடைய ஆட்கள் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க இப்போ ஏசு கிறிஸ்துவ அங்கே போகிறார் அங்கே போவதற்கு அவருக்கு மனதிலே துணிவு இருந்தது நம்முடைய லைஃப்பில் கூட சில ஆசீர்வாதங்கள் சத்ருக்களுக்கு நடுவில் தான் இருக்கும் பிரைசலோன் அது நம்ம பக்கம் இருக்காது நம்ம பக்கம் இருக்காது நம்ம நினைக்கிற மாதிரி சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய நம்முடைய எல்லையில் இருக்காது சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கும் வெளியில் இருக்கும் அது சத்ருவினுடைய அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இடத்துல இருக்கும் ப்ரை ப்ரைசலோன் ஸோ அதை நீ அனுபவிக்கணும் அதை நீ பெறணும் அப்படின்னா நீ துணிவோடு முன்னேறணும் ப்ரைஸெல்லாம் சில ஆசீர்வாதங்கள் நம்மக்கிட்டே இல்லை நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை ஐ மீன் சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்குது அது பிசாசின் கரத்தில் இருக்குது நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சில கதையெல்லாம் கேட்டிருப்பீங்களா ஒரு ஒரு புக்கு ஒன்று உண்டு ஒரு ஒரு அம்பளி மாமாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது அந்த புஸ்தகத்தை வாசிப்பேன் சின்னதில் வாசிப்போம் லைப்ரரியில் போனால் அந்த புக்கு தான் கிடைக்காது நமக்கு சரி அதை அது எங்கே யார் வைக்கிறான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்து அவன் வச்ச உடனே எடுத்து வாசித்துட்டு அந்த ஸ்கூல் என்ன ஸோ அதில் அப்படி தான் இருக்கும் ஒரு ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னா ஏழு கடல் கடந்து போகணும் அங்கே போனால் ஒரு ஒரு சிட்டுக்குருவிக்குள்ளே அவனுடைய உயிர் இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் இன்னைக்கு வாசத்து என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்க இல்லை பிரைசலான் சரி அப்படி அப்படிலாம் உண்டுன்னு சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் சத்ருவின் தான் இருக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவர் எருசுலேமுக்கு போகணும் ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவர் எருசிலேமுக்கு போக முடியாதபடி அங்கே போராட்டம் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க போகாதீங்க ஆண்டவர் அதில் வேறு அவர் பவனியில் போகிறார் வேறு வெறும் வேலை ஒழிஞ்சிட்டு போயிட்டு வந்துடலாம் இல்லை நான் டைரெக்டாக கம்பீரமாய் ராஜாதி ராஜாவாய் நான் போவேன் பிரைசலான் சங்கீதம் இருபத்தி ஏழு வசனம் ஒன்று கர்த்தர் என் வெளிச்சம் என் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஸோ ஒரு தேவ பிள்ளையினுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் கொழுந்து விட்டு எறியணும் அலோன் உன்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் தான் உனக்கு வெளிச்சம் அவர்தான் உன் ரட்சிப்பு நீ எதற்கும் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஒரு பயத்தின் ஆவிய தெய்வ பயம் வேறு அப்பா அம்மாவுக்கு பயப்படுற பயம் வேறு ஒரு மதிப்பு கலந்த பயம் வேறு ஆனால் சிலருடைய உள்ளத்தில் காரணமில்லாமல் சில பயங்கள் இருக்கும் அந்த பயத்தில் தான் பிசாசு கிரியை செய்வோம் உனக்குள்ள அந்த பயம் இருந்தால் உன் சத்ருவை விட நீ கீழே போயிடுவே சத்ரு ஏன் ஜெயித்தான்னு தெரியுமா அவனுக்கு பயம் இல்லை அவனுக்கு தெரியுது உன்னை ஜெயிக்கலான்னு சொல்லி ஆனால் உனக்கு மனசில் என்ன இருக்குது பயம் இருக்குது என்னால் முடியாது நான் தோத்துடுவேன் ஸோ உன் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது அவன் நீ வந்து பயப்படுற ஒரு நல்ல ஒரு உதாரணம் நான் சொன்னேன் நீங்கள் கவனிங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கீங்க நாய் கொலைக்கும் என்ன நாய் என்ன செய்யும் குலைக்கும் அந்த நாய் கொலைச்ச உடனே அது நம்ம முகத்தை பார்க்கும் நாம் அதை பார்க்கும் அந்த நாய்க்கு தெரியும் இவன் மனசு இவன் கண்ணில் பயம் இருக்கா இல்லையா அப்படியே உன் முகத்தை பார்த்த உடனே உனக்கு பயம் வந்த உடனே அது என்ன செய்யும் உன்னை துரத்த ஆரம்பிச்சிடும் நீ அழறிட்டு ஓடுவே அதுக்கப்புறம் அது ஒரு கடி கடித்து இழுத்து நிறுத்துவோம் சரியா அதே அந்த நாய் குலைச்சிட்டு வரும்போது இந்த கிராமத்தில் இந்த ரோட்டில் நடக்கிற இந்த சைக்கிளில் சில பொருட்களை விற்கிற ஆட்டில் இருப்பாங்க பாருங்கள் அவனுக்கு பிரச்சனை இல்லை அது கிட்டம் ஹாய் அப்படின்னா அது வாழை ஆட்டிகிட்டு போயிடுது ஏன்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு அதுக்கு தெரியுது இன்னும் ஒன்று பாருங்க க காக்ரோச் அது பாவம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது அது ஒரு பிள்ளைங்க ஒரு லேடிஸ் இருக்கிற இடத்துல ஒரு காக்ரோச் எடுத்து போட்டால் போதும் அது சும்மா எங்கேயாவது அங்கெங்கே அப்படி தான் இருக்கோம் அதுக்குள்ளே இவங்க போடுற கூச்சல் இவங்க அதுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸு அது இவங்க பக்கத்துலேயே இருக்காது இவங்க அப்படி அப்படி உதறி அது ஏன் பயம் ஸோ அதை அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் சும்மா அதை பார்த்துட்டு வந்து காலில் ஒரு மிதி மிதித்து அது கதை முடிஞ்சு போகுது அவ்வளவுதான் என்ன ஆனால் அதை பண்ண மாட்டாங்க புருஷனை வேணால் மிதிப்பாங்க அந்த காக்ரோச் என்ன செய்ய மாட்டாங்க அதை அதை பார்த்தாலே அப்படியே அலறுவாங்க ஏன் ஒரு தேவ பிள்ளையினுடைய உள்ளத்தில் பயம் இருக்கக்கூடாது இயேசுவினுடைய உள்ளத்தில் பயம் இல்லை ஆமேன் அவருடைய உள்ளத்தில் பயம் இல்லை அவர் மிக கம்பீரமாய் அந்த எருசலேமுக்கு அவர் போகிறார் தெரியும் அங்கே இராணுவம் இருக்குது அங்கே நிறைய செனங்கு இருக்கிறாங்க அதை பற்றினா அவர் கவலையே இல்லை இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் நாலு பேர் உங்களை கழுதையில் உட்கார வச்சு உங்களுக்கு கீழே எனது அந்த ஒளிவை அந்த கிளைகளை அந்த தலைகளை எடுத்து போட்டு பிரதர் நீங்கள் நல்லவர் நீங்கள் உயர்ந்தவர் அப்படி சொல்லணும்னா மனசில் பயம் இருக்கக்கூடாது ப்ரேசலோன் மனசில் பயம் இருந்தால் உன்னை யாரும் உன்னை சட்டையே பண்ண மாட்டேன் அவன் ஒரு பயந்தான் கொள்ளி என்ன அவன் அவன் வேலைக்கு வேலைக்காக மாட்டேன் பிறந்தார் அவங்ககிட்ட ஒரு நான் பத்து முறை கை நடிங்கிட்டு இருப்பான் என்ன நம்ம எல்லாருக்குமே தைரியம் உள்ள ஆட்கள் ப்ரைஸ் சொல்லம் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்க்கறது இல்லை அந்த பிள்ளைகள் அப்படி தான் அதுங்கள ஒரு பயந்த ஸ்வாபத்தில் வளர்த்துறோம் நீ அங்கே போயிடாது அங்கே போயிடாது இங்கே போயிடாது நம்ம பிள்ளைங்க செகண்ட்ரி ஒன்றுக்கு செகண்ட்ரி செக் ஒன்றுக்கு போகும் பொழுது தான் பஸ்ஸில் போகிறதுக்கு நாம் கூட ரெ ஒரு வாரம் ரெண்டு வாரம் போய் அந்த பிள்ளை விட்டுட்டு வரோம் ஆனால் சைனீஸ் பிள்ளைங்க ப்ரைமரி டூலேயே அது பஸ் எடுத்து எம்ஆர்டியில் இறங்கி எம்ஆர்டியில் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலை முடித்து அது பஸ் எடுத்து எம்ஆர்டிக்கு வந்து எம்ஆர்டியிலேருந்து வீட்டுக்கு நடந்து வந்து அது ஒரு சின்ன சாவி வச்சிருக்கு அதுவே கதவை திறந்து அதுவே வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்குது என்ன நம்ம நம்ம ஆட்கள் தான் இன்னும் குழந்தைய விசேஷமாக பெற்று எடுத்த மாதிரியும் இன்னும் ஐயோ என் குழந்த தனியாக போகக்கூடாது அவன் இருக்கிறான் நல்ல இப்போ அவன் இப்போ அவனுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு பிள்ளையை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் நான் உடனே போனோம் உடனே போனோம் நீ பயம் இந்த குழந்தைகளுக்குள்ள பயத்தை வளர்த்தியா வளர்த்தியானால் அந்த குழந்தைங்க ஆசீர்வாதமாக வளராது உனக்குள்ளேயும் பயம் இருக்கக்கூடாது ஏசு துணி உள்ளவர் ஆமேன் அவர் தன்னுடைய எதிராளிகளை எதிராளியினுடைய கோட்டைக்குள் சந்திக்க போகிறார் ப்ரைஸ் அலோன் இன்றைக்கி அப்படி தான் நம்ம பயந்தே இருக்கக்கூடாது இன்றைக்கி இயேசுவி நாமத்தினாலே நம்முடைய உள்ளத்தில் பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது பிரைஸ் அலோன் யாருக்கும் பயப்படக்கூடாது இருக்கீங்களா சரி நான் யாருக்காக ஆண்டு பேசுகிறாரோ தெரியல யாருக்கும் பயப்படக்கூடாது தைரியமாக நிற்கணும் உங்கள் மேனேஜர் வந்தாலும் பயம் தைரியமாக பேசணும் பிரைஸ் அலோன் அதுக்காக அவனை தூக்கி எறிந்து பேச சொல்லலை மனதில் ஒரு தைரியம் ஒரு கம்பீரம் எபிரேயர் பதிமூன்று வசனம் ஆறு அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே நாம் என்ன சொல்லணுமோ கர்த்தர் எனக்கு சகாயர் நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லுங்கள் எல்லோரும் சத்தமாக சொல்லுங்க கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு நல்ல சத்தம் இன்னொரு முறை சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் அவர் செய்த முதல் காரியம் பயத்தை அவர் எடுத்துட்டார் அவர் ஆண்டோடைய சமூகத்தில் செபித்து ஆயத்தமாகிறார் நான் பயந்துட்டு இருந்தேன்னா கொல்கதா மலையில் நான் ஏற மாட்டேன் நான் பயந்துட்டு இருந்தேன்னா சிலுவையில் அறையப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஏன் இந்த பவனி ஆண்டர் போகிறாரு அவருடைய சத்துருக்களை அவர் என்ன செய்கிறாரு எழுப்புறார் அவர் எங்கேயோ களிலேயா மற்ற ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அது கிராமம் இப்போ இயேசு கிறிஸ்து அந்த எருசுலேமுக்கு மிக கம்பீரமாக திரளான ஜனங்களோடு கூட அந்த எருசுலேமுக்கு வர்றது அப்படியே சத்ருக்களை பயம் ஒருத்துது அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரதான ஆசாரியன் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயந்து போகிறாங்க இவர் எங்கேயோ சுற்றிட்டு இருந்தார் இன்றைக்கி ஒரு பெரிய பவனியில் வர்றாரு அவங்க ஓசன்னா ஓசன்னான்றாங்க இந்த குருத்தோழியை கையில் பிடிச்சிட்டு ஆட்டிட்டு போகிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அவர் சமாதான பிரபு உள்ளவரர் மேசியா வருவேன் மேசியா எப்படி வருவார்னு சொல்லி வேதம் சொல்லுதோ அதை இவர் வந்துட்டு இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பயங்கர ஒரு கோபம் ஏசு கிறிஸ்துவை பார்த்து அது அதுக்கு பின்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் ஓசனா ஓசனா என்று வேத தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த ஆசால் வந்து சொல்கிறாங்க இந்த குழந்தைங்கள்லாம் அமைதியாக இருக்க சொல்லக்கூடாதா என்ன அமைதிப்படுத்துங்க அவர் அப்படியே போகும்போது தேவாலயத்தை திரும்ப சுத்திகரிக்கிறார் எல்லா பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார் என்னுடைய தகப்பனுடைய வீட்டை நீங்கள் என்ன செஞ்சிங்க கல்லர் கொகையாக மாற்றிட்டீங்களே நமக்கு ஒரு துணிவு இருக்கணும் பிரைசலோ நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு துணிவு இருக்கணும் நம்ம எதற்காக ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் எப்பவுமே நம்முடைய அழைப்பை மனுஷர்கள் தடை செய்வாங்க உலகம் தடை செய்யும் பிசாசு தடை செய்யும் ஐ மீன் நம்மளை நமக்கு வந்து யாரும் ரெட் கார்பெட் போட்டு நீ போப்பான்னு சொல்ல போகிறதில்ல எந்த ஊழியக்காரணியாவது எந்த எந்த தலைவனையாவது எந்த கம்பெனி ஓனராவது ரெட் கார்பெட்டில் நடந்து இல்லை எதிர்ப்புகளை சந்தித்தவர்கள் ப்ரைசலும் உனக்கு எதிர்ப்பு வருதா தெரிந்து கொள் கர்த்தர் உன்னை சரியான டைரக்ஷனில் கொண்டு போய்ட்டுருக்கிறார் ஆமே லூயா நீங்கள் சொல்லணும் கர்த்தர் என்னுடைய சகாயர் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நம்முடைய மனசை தைரியப்படுத்தி கொள்ளணும் சில நேரத்தில் குடும்பம் நமக்கு எதிராகி வரலாம் சில நேரத்தில் பண பிரச்சனைகள் எதிராகி வரலாம் சில நேரத்தில் உறவுகள் நமக்கு எதிராகி வரலாம் நண்பர்கள் எதிராகி வரலாம் நாம் தான் மனதில் ஒரு ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்கணும் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இயேசு கிறிஸ்து அப்படிதான் தான் போகிறார் கர்த்தர் எனக்கு சகாயர் இந்த பவனி அவசியமாக சீஷர்கள் எல்லாம் அவர் கூட இருக்கிற எல்லாம் பயந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த பவனி அவசியமா ஆண்டு அம்மா அவசியம் என்னை சீக்கிரம் சிலுவையில் அறையணுன்னா இது அவசியம் அவர் அந்த பவனி போகலைன்னா இன்னும் ஒரு நாலு மாதம் பொறுத்து கூட சிலுவையில் அரைந்திருப்பாங்க அவர் டிசைட் பண்ணிட்டாரு நான் என் ஓட்டத்தை முடிக்கணும் நான் போகிறேன் பிரைஸெல்லாம் நாலே லூயோ நீங்களும் வாழ்க்கையில் டிசைட் பண்ணணும் பயந்து வாழ போகிறீங்களா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போகிறீங்களா அமேன் மனசில் சொல்லுங்கள் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போகிறேன் பயந்த ஆகவே ஆகாது அலே லூயா நம்ம லைஃப்பில் பயந்து நம்ம நடந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது பயம் இருக்கக்கூடாது அமேன் இந்த பவனி இந்த குருத்தோலை ஞாயிறு அதுதான் நமக்கு போதிக்குது ஏசு கிறிஸ்து தைரியத்தோடு கூட உள்ளே பிரவேசிக்கின்றார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அலையிலூயா எசேக்கியா தன் ஜனங்களை பலப்படுத்துகிறான் பாருங்கள் அதே எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் சென்னங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நாம் தேவனுடைய வசனத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும் ஐ மீன் அன்னைக்கு யூதாவின் சென்னங்கள் எசேக்கியா ராஜா எல்லாருமே பயந்து போடுறாங்க ஒரு பெரும் திரளான கூட்டம் மசீரியா ராஜா அவனுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறான் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நேரம் அப்பொழுது எஸ் தன் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு அவனோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அதிகம் ஐ மீன் அந்த வார்த்தையை ஜனங்கள் நம்பி நாங்கள் அந்த வார்த்தையை நம்பி அவன் செயல்பட்டான் இயேசு கிறிஸ்தும் அப்படி தான் அந்த எருசலேமுக்கு போகிறார் எல்லாம் சத்துருக்கள் ஏன்னா இயேசு அங்கே அவ்வளோ பிரபலமாகலை அதனால தான் அவங்க கேட்குறாங்க இவர் யாரோ அப்படிதானே கேட்குறாங்க யார் இவர் யார் இவர் இப்படி இப்படி வர்றாரு எரிசுலேமுக்கு இப்படி வர்றாரு யார் இவர் எருசலேமில் இயேசுவை குறித்து ரொம்ப எரிசுமுக்கு ஆண்டவர் ரொம்ப அறிமுகமானவரை போல தெரியல யார் இவர் ஸோ ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே எனக்கு விரோதமான கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருக்கு ஆனால் நான் கர்த்தரை நம்பி போறேன் அவர்களோடு கூட இருக்கிறவரை பார்க்கல என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அலே லோயா ஸோ நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தான் நம்முடைய காரியங்களை ஜெயிக்கணும் எல்லாமே சத்ருவின் கரத்தில் தான் இருக்கோம் அவங்கிட்டிருந்து தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும் பிரைஸலாடு உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சுட்டார் அது எல்லாத்தின் மேலேயும் பிசாசின் ஒரு ஆளுகை இருக்குது பிசாசின் ஆளுகை இருக்குது ஸோ அதனால தான் நம்ம ஜபம் உபவாசம் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம போராடினால் தான் வரும் போராடினால்தான் வரும் முடிச்செடி தானாக வளரும் யாராவது நம்ம போய் முடிச்செடி வளரணும்னு சொல்லி தண்ணி ஊற்றுறோமா இல்லை தானாக வளரும் ஆனால் நல்ல கனி மரங்கள் நல்ல ஆசீர்வாதமான வயல்வெளியை உருவாக்கணுன்னா இந்த பூமிக்கு அந்த தன்மை இருக்குது இந்த பூமிக்கு வயல்களை அதாவது தானியத்தை அந்த விதையை விதைத்தால் நல்லா விளைச்சலை கொடுக்கிற தன்மை இருக்குது ஆனால் அதை கொண்டு வர நம்ம போராடணும் தைரியமாய் போராடணும் விசுவாசத்தோடு போராடணும் ஏசு கிறிஸ்து அப்படிதான் போராடுகிறார் நான் என் சத்துருக்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல நான் போவேன் ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அமேன் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் மேலே ஒரு பிசாசு அதிகாரியாக நிற்பான் தாவியதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தார் நீதான் ராஜா ஆனால் அங்கே ஒரு சவுல் உட்கார்ந்திருக்கிறான் அந்த சவுளை தாவீதால் கொல்லவும் முடியல என்ன என்னென்றால் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் அதே நேரத்தில் அந்த சவுல் அவனை தாவீதை கொள்ள எல்லா முயற்சியும் எடுக்கிறான் ஆனாலும் தாவீது தைரியத்தோடு அந்த சவுளை எதிர்கொண்டு அந்த ராஜ்ஜியத்தை அவன் தன் கையில் கொண்டு வர்றான் பிரைஸ்தலம் அதுதான் நமக்கு நம்ம பயந்து போய் நிற்போமையானால் வாழ்க்கையில் எதையுமே அச்சீவ் பண்ண மாட்டோம் நமக்கு பிசாசு கொடுக்கிற முதல் இல்லாமட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டமே பயம் பயத்தின் ஆவி எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது ஆலே லூயா அப்படி நாம தைரியமா இருக்கும் பொழுது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று வசனம் ஒன்று சொல்லுகிறது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிற நீர்கால் போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் ஆண்டவர் உன்னை திருப்பிடுவார் அமே உன்னுடைய லைஃப்பை எப்படி திருப்பணுமோ எப்படி மாற்றணுமோ மாற்றுவார் இல்லாட்டா உனக்கு விரோதமாக இருக்கிறவனையும் ஆண்டவர் திருப்பிடுவார் ரெண்டு விதத்திலையும் அது நடக்கும் சொல்லும் ஒன்று ஆண்டவர் உனக்கு விரோதமாக இருக்கணும் அவன் உன்னை மோதுகிற மாதிரி வருவான் உன்னை அழிக்கிற மாதிரி வருவான் திடீர்னு அவனுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் திருப்பிடுவார் அவன் எங்கே போகிறானே நமக்கு தெரியாது ஆனால் நீ ஆண்டவருக்குள் தைரியம் மாறி உன் ராஜா உன்னோடு கூட இருக்கிறார் அமேன் நீ ஏன் பயப்படுற இயேசு கிறிஸ்து பயப்படவே இல்லை ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் கெட்சமனை தோட்டத்தில் அவர் பயந்ததற்கு காரணம் அவர் அந்த மரண வியாகுலம் அடைந்ததற்கு காரணம் பாவத்தினுடைய சுமை ஐ மீன் பாவத்தினுடைய சுமை அவர் பரிசுத்தமான அந்த தெய்வம் ஒரு பாவியாய் மாறினார் இயேசு நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுதுன்னு அந்த பாவத்தின் சுமையை தான் அவரால் தாங்க முடியலை பரிசுத்தம் உள்ளவர் அந்த பரிசுத்தமானவர் ஜீவனை கொடுப்பது வேறு பாவத்தை சுமப்பது வேறு ஆதாம் முதல் கொண்டு இந்த உலகத்தில் வாழ் வாழப்போகிற வரப்போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய அக்கிரமத்தை பாவத்தை வலியை வேதனையை அந்த சரீர சுகவீனத்தை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார் அதாவது நம்ம உலகத்துல எப்போ வந்து யாராவது ஒருத்தர் ரத்த வேர்வையை சிந்தினார்கள் என்று கேள்விப்படலை ஏன்னா ஒரு தாய் எவ்வளோ கடினமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது கூட இரத்த வேர்வை செந்தறதில்லை என்ன உலகத்தில் இருக்கிற வழியிலேயே பெரிய வழி ஒரு டெலிவரி பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு உண்மைதான் அந்த அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது கூட அவளுக்கு இரத்த வேர்வை வருவதில்லை இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் அந்த இரத்தம் வேர்வையாய் வருதுன்னா அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகுது அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த பெயின் நம்முடைய சரீரை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நான் தலைவலி வந்து அந்த தலைவலி ஏசு அன்றைக்கு அவர் அனுபவித்திருக்கிறார் அனுபவித்திருக்கிறார் ஒருவேளை நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது காலில் ஒரு வலி வரும் பொழுது அந்த வலியை அவர் அனுபவித்திருக்கிறார் ஆனாலும் ஆண்டவர் பயப்படலை பிரைஸலான் பிதாவே உம்முடைய சித்தம் எனில் நடக்கட்டும் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு போகணும் நமக்குள்ள துணிவு நிச்சயம் தேவை துணிவு நிச்சயம் தேவை எதையும் சந்திக்கிற துணிவு எதையும் சந்திக்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மாற்றினார் என்றால் எசைக்கேள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எசைக்கேள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளை ஆண்டவர் அப்படி மாத்திட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ப்ரைஸ் தல்லாம் உன் நெற்றியை வச்சிற கல்லை போல் ஆக்கினேன் கண்மலையை பார்க்கிலும் கெட்டி ஆக்கினேன் அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார் ஆமீன் உன் நெற்றி எப்படி மாற்றினேன் வச்சிறை கல்லை போல் ஆக்கினேன் கண்மலையை பார்க்கலும் கெட்டி ஆக்கினேன் ஸோ இதுதான் ஒரு துணி உள்ள மனுஷனுடைய நெற்றி ஐ மீன் ஒரு துணி உள்ள மனுஷனுடைய இருதயம் நாம் இப்படி மாறணும் நமக்கு விரோதமாய் கலக வீட்டார் எழும்புவாங்க நமக்கு விரோதமாய் போராட்டம் எழும்பும் உன்னுடைய நெற்றி வச்சு வச்சுற கல்லை போல் இல்லை உன்னுடைய நெற்றி கண்மலையை போல் இல்லை அப்படின்னா நீ தோற்றுடுவேன் பிரைசலம் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் நமக்கு வருகிற சேலஞ்சஸ் நமக்கு வருகிற நிந்தனைகள் நமக்கு வருகிறதான ஜாப் ப்ரெஷர் வேலையில் ப்ரெஷர் அது எல்லாம் ஒரு தேவை பிள்ளை இப்படி மாறணும் ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற மாட்டார் நம்மளை தான் மாற்றணும்னு எதிர்பார்க்குறார் நாம் நினைக்கிற ஆண்டவரே அவனை மாற்றும் இல்லை நீ மாறு மீன் நாம் நினைக்கிற ஆண்டவரே என் புருஷனை மாற்றும் இல்லை நீ மாறு பிரைஸெல்லாம் நீ மாறு நீ வச்சிருக்கல்ல மூலம் மாறு மீன் நீ கண்மலையை போல மாறு ஸோ ஆண்டவர் எர்சிலேமுக்கு எப்படி தெரியுமா போனார் தான் போனார் உள்ள போக போக எல்லா பிரச்சனை நடக்க போறது அவருக்கு தெரியுது எல்லாம் தெரியுது அவர் தன்னுடைய நெற்றியை வச்சரை கல்லை போல மாற்றினார் ரைசலோன் உங்களுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருக்கு சில போராட்டங்கள் இருக்கு சில உங்களால சால்வ் பண்ண முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு நெற்றியை வச்சரை கல்லை போல மாற்று ஜபம் மீன் சில நேரம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் பார்க்குறேன் சில பிரச்சனைகள் மாற போகிறதில்ல சில போராட்டங்கள் மாற போகிறது இல்லை நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக போகிறானா இல்லை பாஸ்டர் பாஸ்டபின்ஸ் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏன் இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன் நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படி பிசாஸ் என்றைக்காவது நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆவானா இல்லை உங்களுக்கு அப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறானா ஹலோ இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் நானும் அவனோட ரகசியமாக ஃப்ரெண்டு தான் இங்கே சர்ச்சுக்கு வரும்போது தான் சும்மா அப்படி காமிச்சுக்கிறோம் பட்டு ரகசியமாக அவன் அவனோட தான் எனக்கு கொஞ்சம் ஐக்கியம் ஏசு சாமி விட நான் ரொம்ப க்ளோஸு பிசாசு கூட தான் இருப்பீங்க எனக்கு தெரியல எப்படி யாராவது இருப்பீங்கன்னு சர்ச்சில் வர நேரம் மட்டும் ஏசு சாமி கூட அது வெளியில் போனால் யார் கூட கையை கொத்துட்டு போறியோ அந்த பிசாசு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் தெரியாது அது எந்த ஃப்ரெண்டாக இருக்கோ எனக்கு தெரியல ப்ரைஸெல்லாம் நிலைய லூயா உன் தலையை வச்சுருக்க உன் நெற்றியை கல்லை போல மாற்று நான் என் லைஃப்பில் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் சில காரியங்கள் நம்ம அவங்கள மாற்ற முடியாது சில காரியங்கள் நம்ம என்ன சொன்னாலும் விளங்காது சில மனுஷங்களுக்கு விளங்காது சில ஊழிய பாதைகள் நம்முடைய தரிசனம் வேறு மனுஷனுடைய தரிசனம் வேறு சரியா இது புரியாது அவங்களுக்கு புரியாது சில காரியங்கள் புரியாது அன்றைக்கி அப்படி தான் எனக்கு வந்து கொஞ்சம் கையில் வலி அப்படின்னு சொ சொல்லிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட போனேன் அந்தம்மா என்ன சொல்லுது நான் இங்கே வழியின்றேன் கை வழ அது கழுத்தில் கையை வச்சு ஒரே அழுத்தி க கதற வைக்குது ஏம்மா நான் கையில் வலின்னு சொல்கிறேன் கழுத்தில் அம்மா தெரியாமான்னு உனக்கு தெரியாது நான் படிச்சுட்டு வந்துருக்குறேன் எனக்கு தெரியும் கொஞ்சம் அமைதியாக கோவ கோஆபரேட் பண்ணுனதுன்னு அதுக்கப்புறம் கழுத்தில் நாலு அழுத்தழுத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ கையை மூவ் பண்ணுது கை மூவ் ஆகுது ஏம்மா கையே இல்லை எனக்கு தெரியும் எங்கே வச்சோம் எங்கேன்னு நாம என்ன நினைக்கிறோன்னா நான் நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்டே அது பெரிய டாக்டர் என்ன இப்படி பண்ணுற நான் என்ன நினச்சேன் நீ நல்ல ஒரு தைலம் போட்டு கையை உருவி விடுவேன்னு நினச்சேன் நீ என்னமோ எங்கேயெல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டு நான் அழுத்தி இப்படி உயிரை வாங்குறியே அதுக்கு அந்த நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது இல்லை இப்போ இல்லை பாஸ்டர் சில காரியங்கள் தெரியாது எங்கே எங்கே கை வைக்கணும் அங்கே தான் கை வச்சா சில இடத்துல ரிலீஸ் ஆகும் பிரைஸெலாம் சிலருக்கு நம்ம பிரச்சனையே புரியாது நாம் பிரச்சனை இதுன்னு நினச்சிட்டு இருப்போம் கையை நினச்சிட்டு இருப்போம் பிரச்சனை கழுத்தில் இருக்குது அலையிலூயோ ஸோ உன கல்லை போல் மாற்றிக்கோ உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தாரே உன புரிஞ்சிக்க மாட்டாங்க ஊழியத்தில் உன் கூட இருக்கிற ஆட்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய பார்வை கீழே இருக்கும் ஏன் இப்படி 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 நமக்கு டைரக்ஷன் கொடுக்குற ஒரு மேலே இருக்கிறார் மீன் ஐயோ பேதருக்கு தெரியல பேதரு என்ன முணுமுணுத்துருப்பான்றீங்கன்னு இதெல்லாம் தேவைதானே அவங்களுக்கு அவனை நம்மளை கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கிறான் இந்த நேரம் பார்த்து பவனி வேறு சரியா அந்த பவனியில் இந்த கிட்டலாம் வேறு குருத்துவ அது எங்கேருந்து வந்துச்சு இந்த திடீர்னு கூட்டம் சேர்ந்துருச்சு எல்லாரும் ஓசனா ஓசன்னா ஓசனான்னும் போது இவனுக்கு வயிறெல்லாம் கலங்குது பேத்திருக்கு கூட வர ஆட்களுக்கு தெரியல ஏசு கிறிஸ்துவோ தன்னை வச்சரை கல்லை போல தன்னுடைய நெற்றியை மாற்றி கொண்டார் ஆமே அப்படி தான் அவர் சிலுவைக்கு போனார் அப்படிதான் அவர் செல்லு வைக்க போனார் இந்த வசனெல்லாம் ஆண்டவர் இசைக்கேலுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் இயேசுவோடு கம்பேர் பண்ணலாம் ஒவ்வொரு வசனத்தையும் அவ அவ அவர்தான் ஒவ்வொரு வசனமும் அவரோடு கூட ஒவ்வொருன்னு அதுக்காக எல்லா வசனத்தையும் அவன் இவளை பெற்றான் இதுக்கு இயேசு எப்படி கம்பேர் பண்ணுங்க அப்படி கேட்காதீங்க சில முக்கியமான வசனங்கள் எல்லாமே இயேசுவோடு ஆபரகமாக பார்த்து ஆண்டுச்சலும் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் இயேசுவ பெரிய ஜாதி ஆக்குவார் அமேன் லூயா எல்லா வசனங்களும் அப்படி தான் இருக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கும் இதில் ஆண்டவர் இருக்குது அவர் இசைக்கியலை பார்த்து சொல்லும் பொழுதே பிதா ஒன்று சொன்னார் மகனே நீனும் என்ன செய்ய உன்னுடைய நெற்றியை வச்சிர கல்லை போல மாற்றிக்கொள் இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யணுமா உன் நெற்றி வீக்காக இருந்தால் உன்னுடைய மைண்டு வீக்காக இருந்தால் நீ ஒன்றும் செய்ய முடியாது ஆமீன் ஒன்றும் செய்ய முடியாது உன்னோட இருதயம் ஆண்டவருக்குள்ள ஒரு தைரியம் உள்ள ஒரு இருதயமாய் மாறணும் ஜவம் பண்ணுங்க ஆண்டவரே என் நெற்றியை வச்சுர கல்லை போல மாற்று ஆமேன் ஆமேன் சில வாழ்க்கையில பேச மாட்டீங்களோ ஆமேன் சொல்லுங்க அலே லூயா ஓ நெற்றியை சும்மா சில ஆட்களுக்கு பாருங்க அப்படி சும்மா டச் பண்ணணும்னு இவ்வளோ பெருசா வீங்கிடும் சில ஆட்களுக்கு நெற்றி நம்ம நினைப்போம் ஏதோ அவங்க வீட்டுக்கார தான் ஒரு பெரிய உழக்கையில அடிச்சாரி இல்லை சும்மா ஸ்பூன்ல பட்டாலும் இவ்வளோ பெருசா சிலருடைய நெற்றி அது மாதிரின்னு சில ஆட்கள் சில ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃபோன் அடித்தார் ஃபோன் அடித்தாங்க அவர் ஃபோன் எடுக்கல அவ்வளோதான் இன்னொரு முறை ஃபோன் அடித்தாங்க நாட் ரீச்சபிள்னு வந்துருச்சுது இன்னொரு முறை ஃபோன் அடித்தாங்க நாட் இன் யூஸ்னு வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் ஐயோ நான் ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டம்மா ஃபோனு கதவு தட்டுறார் கதவு தட்டோன்னு யாரோ தான் வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க என்னமோ ஆயிடுச்சு புருஷனுக்கு அந்த ஆள் தான் நிற்கிறான் என்ன ஐயா ஃபோன் எடுக்கலையா ஐயோ ஃபோன் நான் ஆஃபீஸ்லேயே விட்டுட்டேனே அது பேட்ரி டவுன் ஆகி எல்லாம் போய் முடிஞ்சு போச்சு என்ன சிலருடைய நெற்றி அவ்வளோ வீக் ஏசு கிறிஸ்துவோட நெ நெற்றி வச்சிருக்கல் அலேலூ ஐயா இன்றைக்கி நீங்கள் அப்படி வச்சிருக்கெல்லாம் மாறணும் அவங்க உங்கள் மேனேஜர் கோழியாத்த மாதிரி நிற்பான் நீ நிற்கணும் வச்சிருக்கல்லாம் நிற்கணும் என்ன ப்ரெஷர் கொடியை நான் எடுக்க முடியும் இந்த ஜாப் முடிக்க முடியுமா முடியும் நாளைக்கு வந்தால் முடியலன்னு சொல்லு அவ்வளோதான் வேறு என்ன ப்ரைஸ் எல்லாம் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறப்பா முடியல நான் என்ன செய்கிறது எனக்கு நான் ரெண்டு கை இருக்குது கண் இருக்குது ஒரு கம்ப்யூட்டரில் தான் அட் டைம் வேலை செய்ய முடியும் நாலு கம்ப்யூட்டரில் வேலை செய்ய முடியும் என்னை முழு பலத்தை நான் பயன்படுத்தின முடியல எனக்கு என்ன செய்ய சொல்கிற அவனுக்கே தெரிய முடியாதுன்னு சரியா வச்சுரு கல்லார் நீ அப்படியே நடுங்கிட்டு இருந்தீன்னா உன்னை ஒன்றுலாம் மாக்கிடுவாங்க அடுத்த ஆண்டர் சொல்றாரு பாருங்க ஒரு வசனம் அப்போஸ்து இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரை இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் இது யாருக்கு சொல்லப்படுறது பவுலுக்கு சொல்லப்படுது அதேதான் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் எருசிலேமுக்கு போனார் தேவாலயத்துக்கு போனார் ஆவியில் கட்டுண்டவராய் கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் பவுலுக்கு ஆண்டர் சொல்கிறாரு நீ இயர்சுலேமுக்கு போ நல்லா வாங்கி கட்டிக்குவேன் என்ன ஒவ்வொரு பட்டணத்துலையும் எனக்கு சொல்கிறாரு ஏசாமி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கார் பேதுரைலாம் சொல்கிறாரு என்னை இயர்சிலேமுக்கு போனால் ஆசாரியில் என்னை கட்டி என்னை ப என்னை புறஜாதிகளுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுப்பாங்க நான் என்னை மனுஷகுமாரனை அவமானப்படுத்துவாங்க மனுஷகுமாரனை கொலை செய்வாங்க நான் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் ஏசு இதை சொல்லிட்டே இருக்கார் என்ன தனக்கு என்ன நடக்கப் போகிறது ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன் பவுல் பாருங்கள் என்ன அருமையா சொல்கிறேன்னு ஒன்றை குறித்து கவலைப்படேன் என் நான் அருமையா எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன் எனக்கு தெரியும் எருசுலேமில் எனக்கு கட்டுகள் இருக்குது எனக்கு தெரியும் கொஞ்சம் பாடுகள் இருக்குது எனக்கு தெரியும் கொஞ்சம் உபத்திரவங்கள் இருக்குது எனக்கு தெரியும் என்னை அவமானப்படுத்துவாங்க ஆனாலும் நான் பிதாவானவர் என போர் சொல்கிறேன் நான் போகிறேன் அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவ நம்மை போ சொல்கிற நமக்கு வந்திருக்கிறோம் மீன் அடுத்த லெவலுக்கு நம்மளை போ சொல்கிறாரு நீ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிசாசு உனக்கு கட்டுகளை கொண்டு வருவான் உபத்திரவங்களை கொண்டு வருவான் இயேசு கிறிஸ்துவை போல் எல்லாம் தெரியும் என்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்ற பவுலைப் போல் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் அந்த ஓட்டத்தை நிறைவேற்ற நான் போகிறேன் என்னை தயவு செய்து என் மனசை உடைக்காதீங்க என்னை பலவீனப்படுத்தாதீங்க இந்த இருதயம்தான் ஆண்டருக்குள் இருந்தது இந்த இருதயம்தான் பவுளுக்குள் இருந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே நம்முடைய இருதயம் மாறுவது ஐ மீன் முதல்ல ஒரு மனமாற்றம் இயேசு தான் தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம் ஏசியன் பாவத்தை மன்னித்தான் ஏற்றுக்கொண்டோம் அடுத்த ஒரு மனமாற்றம் வருது கொஞ்சம் அடுத்த லெவல் ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது நன்றி நம்ம உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்களை செய்கிறோம் அடுத்த ஒரு லெவல் வருது சபையில் ஊழியத்தில் ஈடுபடுறோம் அடுத்த ஒரு லெவல் வருது ஆண்டவர் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார் அடுத்த ஒரு லெவல் வருது அந்த ஊழியத்தில் நமக்கு பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரோட இருதயத்தை பலப்படுத்தி சொல்கிறாரு நான் உங்க கூட இருக்கிறேன் இந்த அடிகள் உண்டு இந்த உபத்திரம் உண்டு இந்த நிந்தை உண்டு நீ தொடர்ந்து முன்னேறிப்போ நான் உன்னை பயன்படுத்தணும் உனக்கு நான் பெரிய வரங்களை கொடுக்கணும் உனக்கு பெரிய ஊழியத்தை கொடுக்கணும் பெரிய கிருபைகளை கொடுக்கணும் ரைஸலும் அலையிலூயும் ஸோ அப்போது உன்னோட இருதயத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு துணிவு இல்லை அப்படின்னா பெரிய காரியத்தை செய்யவே முடிய ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் எதில் எடுத்துக்கிட்டாலும் அவசியம் இருக்கீங்களா இந்த ரொம்ப அவசியம் கிறிஸ்துவுக்கு அந்த துணிவு இருந்தது தாவியதுக்கு அந்த துணிவு இருந்தது தானியலுக்கு அந்த துணிவு இருந்தது எஸ்தருக்கு அந்த துணிவு இருந்தது ரூத்துக்கு அந்த துணிவு இருந்தது மாமியார் சொல்றாங்க நைட்டு நீ போய் களத்தில் போய் படு மாமியார் நல்லது பயங்கரமான மாமியாராக இருக்கிறது சரியா என்ன நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க ஏமா நீ நைட்டு அந்த போவாஸ் படுத்திருப்பான் அவன் சுதந்திரவாழி நீ போய் அவனுடைய பாதத்தை போய் படுத்துக்கோ அவன் போகிறாள் தைரியம் துணிவு வாழ்க்கையில் துணிவு இல்லைன்னா நம்ம நம்மளை சனங்கு இல்லாட்டி அந்த உலகம் பிசாசு நம்மளை அழிச்சிடும் பிசாசு கூட உனக்குள்ள தைரியம் இருக்கான்னு தான் பார்க்குறான் எவ்வளோ ஒரு தைரியசாலியாக வசனத்தை நம்புவது தைரியம் என் மேய்ப்பர் அதை நம்புற பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு தைரியம் அதை நம்பி நீ போகிற ஏதோ ஒரு ப பிரச்சனை வருது நீ போகிற தெய்வம் ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அதுவே ஒரு ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை அதுவே ஒரு ஒரு பெரிய ஒரு தைரியம் எல்லாரும் சொல்ல முடியுமா ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா உனக்கு சொல்ல முடியுது அந்த பிரசனத்தை உணர்ற ஏசு கிறிஸ்து அப்படி தான் அந்த இருசுலேமுக்குள்ளே போகிறார் என் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார் நான் கட்டம் பட்டு போகிறேன் பிதா சொல்லிட்டார் போன்னு சொல்லிட்டார் நான் போகிறேன் அவ்வளவுதான் பிரைஸலோன் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஓட்ட பந்தயமும் தேவன் வைத்தது நம்புங்க தேவன் வைத்தது அது கொஞ்சம் சரியாக அதில் போங்க அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார் ஆனால் அடிகள் உண்டு அமீன் அடி உண்டு கொஞ்சம் அடி வாங்குவீங்க கொஞ்சம் நிந்தை வரும் கொஞ்சம் அவமானம் வரும் உங்களை அன்னைக்கு கூட ஒரு பிரதர் வந்து சொன்னார் நான் அடுத்த ப்ரமோஷன் நான் தான் ஆனால் என்னை தாழ்த்திட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து வச்சாங்க ஆமாம் அப்படி தான் வைப்பாங்க அடி உண்டு ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ப்ரமோஷன் மேலே ப்ரொமோஷன்லாம் வராது ஆனால் நீ தைரியமாயிரு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஐ மீன் கர்த்தர் உயர்த்துவார் ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு நாங்கள் போவே டார்ச்சர் பண்ணுவோம் டார்ச்சர் பண்ணுவோம் அதனால் தான் தயவுசெய்து நான் சொல்கிறேன் இரநூறு டாலர் நூறு டாலர் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குன்னு சொல்லி ஜாப்பை மாற்றாது இருக்கிற இடத்துல செட்டில் ஆகிட்டு இருந்தேன்னா நல்ல நிம்மதியாக டார்ச்சர் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கட்டும் ஃபாஸ்டர் அங்கே என்ன விட ஒரு நூறு டாலர் எக்ஸ்ட்ரா தர்றாங்க போகாது நூறு டாலர் அவசியம் இல்லை ரெண்டாயிரம் டாலர் எக்ஸ்ட்ரா தரானா போ டார்ச்சரை வாங்கிக்கோ பணம் இருக்குல்ல ஐ மீன் ரெண்டாயிரம் டாலர் சும்மா நூறு டாலர் ஒரு க ஒரு கம்பெனி என்ன எவ்வளோ பிரதர் இன்கிரிமெண்ட்டு நூறு டாலர் எக்ஸ்ட்ரா வருது நூறு டாலருக்காக போக அங்கே போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம் ஒர்த்து ரெண்டாயிரம் டாலர் எக்ஸ்ட்ரா தரானா ஆமாம் அவனை நீ நீனே சொல்லு இன்னும் டார்ச்சர் கொடுப்பான் ரெண்டாயிரம் டாலர் கொடுக்குற இன்னொன்று டார்ச்சர் கொடு என்ன நீனே சொல்லு ப்ரைஸ் சொல்லணும் மீன் ஏசு கிறிஸ்து கட்டுண்டவராய் போனார் ஏனென்றால் அவருடைய நெற்றி வச்சிறக்கல் இன்றைக்கி உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சந்தோஷமாக நீ சந்திக்கணும்னா உன் நெற்றி என்னவா மாறணும் வச்சிரக்கல்லாம் மாறணும் உன் மனசில் தைரியம் வேணும் அப்போ தான் சிலுவையை சந்திக்க முடியும் சிலுவையை சந்திக்கலைன்னா உனக்கு உயிர்த்தெழுதல் இல்லை ஐ மீன் போராட்டத்தை சந்திக்கலாம் சோதனையை சகிக்கிறவன் அதை மேற்கொள்கிறவன் தான் ஜீவகிருடத்தை பெறுவான் எல்லாம் வச்சிருக்கெல்லாம் மாறணும் கிங்கா குளோரில் இருக்கிற ஆட்கள் எதையும் தாங்கணும் ஐமீன் என்ன வந்தாலும் வந்து பார்னு நிற்கணும் பிரைஸ்தான் பிசாசை நீ வந்து பார் என்ன பண்ண முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் நீ அப்படி சொன்னாலே ஓடிடுவான் நம்ம ஆட்டில் அப்படி சொல்கிறதுக்கு பயப்படும் அவன் வந்துட்டான்னா ரைஸ் அலோ தைரியமாக நிற்கணும் கர்த்தர் என் கூட இருக்கிற நான் ஒரு வச்சிருக்கள் ஐ மீன் இறைமையை பார்த்து ஆண்டர் சொன்னார் உன்னை வெண்களை அலங்கமாக்குவேன் உன் மேலே மோதுவாங்க ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க ஏ சாமி மேலே மோதி நாங்கள் அலே லூயா அலே லூயா அலே லூயா சத்தமா ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தாவீது சபுடை நோக்கி இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் இந்த வார்த்தை ரொம்ப தமாசா இருக்கும் நீங்கள் உண்மையை அதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சொல்லும் எப்படி சொல்லும் லிட்ட நம்ம நமக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள் அப்பா பயப்படாதீங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் திருடங்க வந் வந்துருக்குறான் ரோட்டில் திருட வரேன் நான் பார்த்துக்குறேன் இல்லட்டை யாராவது ஒரு நம்ம பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் சண்டை இப்போ இங்கே இந்த நாட்டில் இல்லை எதாவது நம்ம ஊரில் இருக்கும்போது சண்டை வரும்போது குட்டி பல்லவம் அது 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 ஒரு சின்ன ஒரு கோலை எடுத்துகிட்டு வரும் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக அப்போ நான் நான் பார்த்துக்குறேன் பையன் உட்கார உள்ளா அவங்க அவன் குதிப்பான் ஏ எங்கள் அப்பா கிட்டேயே சண்டைக்கு வரேன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்க கோலை கையை எதாவது எடுத்துகிட்டு ஓடி வரேன்னு அந்த மாதிரி இவன் பெரிய ராஜா சவுல் பயங்கரமான பராக்கிரமசாலி இந்த பொடியம் பாருங்கள் இவன் அவங்க அவர் பக்கத்தில் விட்டதே தப்பு அவன் யாரோ ஒரு பைத்தியக்காரன் இந்த தாவிதை கூட்டு போய்ட்டான் சில நேரத்தில் நம்மளை மேலே கொண்டு போகிற ஆட்கள் சில பைத்தியங்கள் இருக்கும்னு இவன் சும்மா அந்த அந்த சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த கோலியாத்தை கொன்றால் இந்த தாவி அந்த சவுல் ராஜா தன்னுடைய மகளை கொடுப்பார் அப்படியா கொடுப்பாரா நான் சண்டை கூட போறேன்னு சொல்லலை சும்மா விசாரிச்சான் அவனை கையை பிடிச்சி நேராக எழுத்துட்டு கொண்டு போயிட்டான் தா சவுல்கிட்ட இவன் சவுல்கிட்ட பேச்சிட பேச்சை பாருங்க தாவீது சவுளை நோக்கி இது நிமித்தம் ஒருவனுடைய இருதையும் கலங்க வேண்டியதில்லை சவுளை பார்த்து சொல்றான் ஒருத்தனுடைய இருதயம் இவன் என் சவுளையும் சவுல் ராஜா கம்பீரமாக பராக்கிரமா மீச வச்சு நிற்கிறான் உன் இருதையும் கலங்க வேண்டாம் சவுல் சொல்லியிருக்கணும் அந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கணும் சவுல் சொல்லியிருக்கணும் ஜனங்களை பார்த்து சொல்லிடணும் அந்த கோலியாத்துக்காக யாரும் கலங்க வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்லி இவன் போயிருக்கணும் ஒரு சின்ன ஒரு பொடி பையன் வந்து சொல்கிறோம் நீங்கள் ஒருத்தனு கலங்க வேண்டாம் நான் போகிறேன் உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் ஏ தாவீதனுடைய நெற்றி வச்சிருக்கல் பிரை சொலோ அவருடைய இருதயம் ஒரு பலமுள்ள ஒரு இருதயம் ஆனால் கோலியாத்தை சந்திக்க சவுளுக்கு அந்த இருதயம் இல்லை அந்த தைரியம் இல்லை அந்த அபிஷேகம் போச்சு அந்த அனாயிண்டிங் போயிடுச்சிது தைரியம் இல்லை இன்றைக்கி ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை போல நம்முடைய இருதயம் ஒரு தைரியம் உள்ள ஒரு இருதயமாய் மாறணும் எல்லாரும் அப்படி ஆச்சரியப்படுறாங்க இவர் ஒரு கழுதை மேலே உட்கார்ந்து கம்பீரமாய் போகிறார் அது என்னென்னா சில நேரத்தில் உன்னை தாழ்த்திக்காத ஏசு சாமி நடந்து போயிருக்கலாம்ல ஹலோ ஏசாமி நடந்து போயிருக்கலாம் இல்லை போயிருக்கலாமா இல்லையா பேசாமல் நடந்து ஒரு ஓரமாக நடந்து போயிருக்கலாம் அப்படி போகல அவர் தீர்க்க தரிசன வசனத்தின் படி கம்பீரமாக எல்லோரும் அவரை ஆராதித்து அவரை அப்படியே ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கம்பீரமாக போகிறார் தேவ பிள்ளையே தலை குனிஞ்சு நீ நடந்தது போதும் பிரைஸலோன் கம்பீரமாக நிற்கணும் ஹலோ இருக்கீங்களா கம்பீரமாக நிற்கணும் அதுதான் துணிவு நாலு பேர் முன்னாடி கம்பீரமாக உட்காரணும் ஒரு இன்ட்ரேவுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பாடி பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் இப்படி கையை கட்டி இப்படி குனிஞ்சு உட்காந்தீன்னா அவன் புரிஞ்சுக்குவான் இவன் அடிமை இவன் யார் இவன் அடிமை இவன் என்ன சொன்னாலும் இவன் வேலைக்குன்னு சொல்லி பயந்து போய் வந்திருக்கிறான் பாருன்னு அப்படி அப்படி கெம்பீரமாக ஏசு கிறிஸ்து அப்படி கழுத மேலே கெம்பீரமா ராஜாதி ராஜாவாய் கெம்பீரமாக போறார் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க அவர் முகத்தில் ஒரு வெளிச்சம் அவருடைய கண்களில் ஒரு கம்பீரம் ஒரு ஒரு என்ன ஒரு காந்த கண்கள் அப்படியே கெம்பீரம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு மனுஷன் இந்த அந்நிய ஆட்கள் ஆட்சி செய்யும் பொழுது என்ன இந்த ரோமர்கள் ஆட்சி பொழுது இப்படி ஒரு மனுஷன் இல்லையே யார் இவர் கெம்பீரம் நம்ம நமக்கு அந்த கம்பீரம் தேவை நீங்கள் யாருக்கும் நீங்கள் குறைஞ்சவங்க இல்லை நீங்கள் யாருக்கும் என்ன இல்லை குறைஞ்சவங்க இல்லை எல்லாரும் மேனேஜராக இருக்க முடியாது சிலர் இன்ஜினியராக இருக்கணும் சிலர் டெக்னீஷியனாக இருக்கணும் அது வேற வேலை வேற ஆனால் உங்கள் ஆத்துமாவில் உங்களுடைய மனதில் உங்களுக்கு தேவை ஒரு கம்பீரம் ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் நான் பிதாவினுடைய குமாரன் சர்வ வல்லமை உள்ளவர் கம்பீரமாய் போனார் உங்களை யாராவது மட்டன் தட்டுறாங்களா அவங்களோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிக்கோ வேண்டவே வேண்டாம் வேண்டாம் உனக்கு மட்டன் தட்டுற ஆட்டியும் உனக்கு வேண்டாம் சில நேரத்தில் புருஷன் கூட அப்படி இருப்பான் அந்த பொண்டாட்டியை மட்டன் தட்டிகிட்டே இருப்பான் நீ யூஸ்லெஸ் நீ நீ ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அது உன் மேலே விழுந்த ஒரு சாபம் அதை எப்படியாவது நீ உடைக்கணும் ஐ மீன் சில பொண்டாட்டி புருஷனை மட்டன் தட்டுங்க என்ன அதை எப்படியாவது சரிப்படுத்தணும் எப்படியாவது சரியா யூ ஹவ் டு ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ் எல்லாம் இல்லாட்டா நீ வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை நீ வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை காலமெல்லாம் ஒருத்த உன்னை அடிமைப்படுத்தி உன்னை வந்து அப்படியே மட்டன் தட்டி மட்டன் தட்டி மட்டன் தட்டி வைக்கிறது அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை பைபிள் அப்படி சொல்லவே இல்லை அப்படி ஒருவேளை எங்கள் புருஷன் அப்படி இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க என்ன அப்படியே மட்டம் தட்டி வைக்கிறது ஏசு கிறிஸ்து கம்பீரமான நான் சொல்கிறேன் அதுக்காக தயவுசெய்து நீங்கள் கோபப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நான் ஒரு தவறான உபதேசத்தை நான் பண்ணலை ஒரு ஒருத்தர் அவங்க அவங்களுடைய கம்பீரம் தான் வேதத்தில் பார்க்கும் பொழுது பெண்களையும் ஆண்டர் உயர்த்தி வைத்திருக்கிறார் எஸ்தரை உயர்த்தினார் ரூத்துவை ஆசீர்வதித்தார் அந்த ராகா என்கிற வேசியை ஆண்டவர் உயர்த்தி அவளுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் அமே லூயா மகதிலாம் மரியாள் இயேசுவை பார்த்தவள் ஒரு பெண் மறியாள் என்ன அதனால யாரையுமே புருஷனையும் மட்டும் தட்டாத மனைவியும் மட்டும் தட்டாது பிள்ளைங்களையும் மட்டம் தட்டி பேசாதீங்க அது வாழ்க்கையே இல்லை ஒருத்தர் உங்களை அப்படியே அடிமைப்படுத்தி வைக்கிறது வாழ்க்கையே இல்லை ஏதாவது செய்யுங்க எதாவது செய்யுங்க போராடுங்க போராடுங்க மீன் போராடி வாழ்க்கையில் உங்கள் உங்களுடைய நிலைமையை நீங்கள் உங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் இந்த தாவிது சௌளப் பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாத நான் போய் யுத்தம் பண்ணுறேன் கத்தர் என் கூட இருக்கிறார் ஐ மீன் உங்கள் மனசில் ஒரு வயிறாக்கியம் அதுக்காக இப்போ பெண்கள் புருஷனை ஆளுகை செய்ய நான் சொல்லலை புருஷனுக்கு தர வேண்டிய மரியாதையை தந்து புருஷனுக்கு அடங்கி இருக்கிறது வேற ஆனால் அடக்கப்படுறது வேறு அலோன் இன்னைக்கு நிறைய இடத்துல இன்றைக்கி இப்போ முன்னாடி மாதிரி இல்லை இல்லை இன்றைக்கி ஏன் திருமணங்கள் உடையுது ஏன் திருமணங்கள் கெட்டு போகுது என்ன ஒரு லேட்டா ஒன்று அடக்கிறது இல்லாட்ட இந்த பெண்கள் தங்களை ரொம்ப ஓவராக ஓவராக என்ன செய்கிறது ஆ ஆடம்பரம் இல்லாவிட்டால் புருஷனுக்கு அடங்காமல் மோசமாக நடக்கிறது இது ரெண்டு காரியத்தில் தான் குடும்பங்கள் உடையுது ஒன்று புருஷன் அப்படி அடக்கி வைக்கிறான் அவள் ஒரு நேரம் வந்தோன்னே உடச்சிட்டு போயிட்டே இருக்கிறார் ஏ ஒரு நேரம் வரும் பொழுது நீ ஆச்சு உன்னுடைய லைஃபாச்சு இப்போ நான் நீ இல்லாமல நான் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்துடுவோம் உடச்சிட்றா இன்னொன்று இந்த பொண்ணுனுடைய ஒரு ஆடம்பரம் ஒரு ஒரு மேட்டிமை கண்ட்ரோல் இல்லாமல் போகும் பொழுது எனக்கு யாரும் வேண்டான்னு சொல்லி தனியாக போகிற அது தப்பு பிரைஸெல்லாம் லூயா ஸோ இந்த இடத்துல ஆண்டர் சொல்கிறார் மிக கிளியராக ஆண்டர் சொல்கிறாரு உன்னுடைய இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்கணும் உன யாருக்கும் நீ தாழ்ந்தவன் அல்ல தாழ்வு மனப்பான்மை உன் மனசில் இருக்கவே கூடாது சில சில நேரத்தில் சிலருக்கு சரியான வேலை இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சிலருக்கு குழந்தை இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சிலருக்கு கல்யாணம் ஆகலைன்னா இதெல்லாம் இம்மெட்டீரியல் இதெல்லாம் இம்மெட்டீரியல் ஐ மீன் ஸோ ஆண்டவர் உனக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை உனக்கு இல்லைன்னா அதை அதை பற்றி பெருசாக எடுத்துக்காது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வச்சிரக்கல் மாதிரி முன்னடிப்போம் உனக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லைன்னா பெருசாக எடுத்துக்காத அதுக்கு என்ன செய்யணுமோ செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ இல்லாட்ட ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோ சந்தோஷமாக வாழ அவ்வளவுதான் மற்றவங்களுக்காக நீ வாழ ஆரம்பிச்சின்னா உன் லைஃபு அடிமைன் லைஃப் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் இயேசு கிறிஸ்து கம்பீரமாய் அந்த எருசுலேமுக்குள்ளே நுழைகிறார் சத்ருவினுடைய கோட்டைக்குள் நுழைகிறார் தைரியம் துணிவு என்ன நம்பிக்கை அவருடைய இருதயத்தில் ஒரு கம்பீரம் யாருக்கும் அவர் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் இல்லை இன்றைக்கி அந்த ஒரு அனுபவத்தோடு நாம் இருந்தோம்னா வெற்றி நிச்சயம் நம்முடைய லைஃப்பில் வரும் ஐ மீன் இல்லாவிட்டால் நம்மளுடைய லைஃப்பை நாம் அனுபவிக்கவே மாட்டோம் நிறைய பேர் லைஃப் அனுபவிக்கலை நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கலை மற்றவங்களுக்காகவே நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து நடிக்காது ஐ மீன் உனக்கு எது எந்த வாழ்க்கையை ஆண்டு உனக்கு தந்திருக்கிறோம் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப்பார் நடிக்காதே வச்சிரக்கல்லை போல மாற்று பவுல் சொல்கிறாரு நான் அடிக்கப்படுவது தான் என் வாழ்க்கை நான் அடிக்கப்பட நான் போகிறேன் தயவுசெய்து என் இருதயத்தை உடைச்சிடாது இங்கே ஸோ உன்னுடைய காலில் ஒரு தைரியம் இருக்கணும் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க அலையிலேயும் ஒரு துணி உங்களுக்கு வேணும் துணிவோடு கூட முன்னேறி போகணும் பிரைஸலும் எது இருக்கோ அதை அனுபவி எது உனக்கு ஆண்டு கொடுத்தாரோ அதை சந்தோஷமாய் அனுபவி எந்த ஆசீர்வாத தேவனுக்கு தந்திருக்கிறோ அது சந்தோஷமாக அனுபவி ஒரு ஆண்டவர் அந்த கெட்ச அந்த பவனியில் போகும் பொழுது ரொம்ப நல்லா தெரியும் இது என்னுடைய கடைசி பவனி அடுத்த முறை நான் வரப்போகிறதுல நான் இழுத்துட்டு வரப்போகிறாங்க என்ன அடித்து இழுத்து கொண்டு வரப்போகிறாங்க இப்போ தான் எனக்கு டைம் இப்போ தான் நான் ஒரு ராஜரீக அந்த பவனியை நான் பண்ணுற நேரம் இது தான் அடுத்த முறை நான் வரும் பொழுது நான் அலங்கோலமாக்கப்பட்டிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு டைம் இப்போ என்னுடைய காலம் இப்போ என்னுடைய நேரம் இதை நான் சரியாகி பயன்படுத்துவேன் பிரைஸலோன் என்றைக்கு உனக்கு உன்னுடைய நேரம் அதை பயன்படுத்து அடிக்கப்படும் பொழுது அடி வாங்கிக்கலாம் பிரைஸலோன் இப்போ நீ கம்பீரமாய் ராஜா மாதிரி ரைட் பண்ணுற நேரம் இப்போ உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பிரைசலோன் இருக்கீங்களா நான் சொல்கிற கான்சர்ட் புரியுதா உங்களுக்கு பிரைஸலோன் இப்போ நீ என்ன செய்யணுமோ அதை செய் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணுமா சந்தோஷமாக இரு நாளைய பிரச்சனை இன்னைக்கு கொண்டு வராது மீன் உன்னை சுற்றி பிரச்சனை இருக்கா கவலைப்படாது கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதில் போயிட்டே இரு அவ்வளோதான் எதை குறித்து கவலைப்பட ஒரு மனசில் ஒரு பயங்கர ஒரு தெளிவு ஒரு துணிவு ஒரு தைரியம் அலையிலூயம் அதுதான் இந்த குருத்தொலை ஞாயிறு ஏசு கிறிஸ்து துணிவோடு கூட உள்ள நுழைகிறார் சத்ருனுடைய கோட்டைக்குள் நுழைகிறார் நீங்களும் துணிவோடு கூட வச்சிரக்கல் உங்களுடைய நெற்றி எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் வச்சிரக்கல் ரொம்ப சாஃப்டாக இருக்காது ரொம்ப ஏமாந்த ஆளாக இருக்காது ரொம்ப பயந்த ஆளாக இருக்காது மீன் வச்சிரக்கல் எதையனால் தாங்க முடியும் எதையனால் செய்ய முடியும் நீங்கள் அப்படி மாறினால்தான் தேவசித்ததை செய்ய முடியும் அப்படியே சோர்ந்து போய் பயந்து போய் என்னால் முடியலை நான் வாழ முடியலை நான் செத்துடுறேன் இதெல்லாம் வேண்டாம் உனக்கு நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக போகிறோம் பிரைஸெல்லாம் அது வரும்போது வரும் பிரைஸில் சொல்லிட்டு வராது டக்குன்னு வரும் சரியா ஆனால் இன்னைக்கு நீ கம்பீரமாய் எருசுலேமுக்குள்ளே பவனி போகிற நாள் பிரைஸலாம் எழுந்து நின்று பண்ணுவோம்மா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் எனக்கு தைரியத்தை கோட்டும் போகிறீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவண்ணுங்களேன் ஹாலே லூயா இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு விடுதலையின் ஞாயிறாய் மாறட்டும் உன்னை விட்டு பயம் விலகட்டும் உன்னை விட்டு பயம் விலகட்டும் ஏசுவின் நாமத்தில் உன்னை விட்டு பயம் விலகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவரே நான் பயத்தின் ஆவியோடு நான் இருக்கக்கூடாது பய ஆவி எனக்கு வேண்டாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவம் பண்ணுங்க ஆண்டவரே நான் பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே நான் ஜெயம் எடுக்கணும் நான் முன்னேறணும் ஆண்டவரே நான் பெரிய காரியம் செய்யணும் ஆலே லூயா ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பி செபிங்க ஆண்டவர் நம்முடைய சிந்தையை மாற்றட்டும் இயேசுவை போல சத்துருக்களை சந்திக்க அவர் புறப்பட்டார் தன் எதிராளிகள் இருக்கிற இடத்திற்கே அவர் போனார் எல்லாரும் அவர் பக்கம் சார்ந்து கொண்டார்கள் எந்த தேவாலயம் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நினைச்சாங்களோ அந்த தேவாலயத்தில் வந்தவங்க எல்லாம் ஓசன்னா 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 என்று பாட ஆரம்பித்தார்கள் ஒரே ஆச்சரியம் யார் இந்த இயேசு கிறிஸ்து உன்னை குறித்தும் அப்படி உலகம் ஆச்சரியப்படும் யார் இவன் எங்கிருந்து வந்தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிச்சுட்டான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்றானே இவ்வளோ பெரிய ஊழியம் பண்றானே இவன் யார் இவன் ஆலே லூயா அந்த ஒரு ஆசிர்வாதம் வரணும்னா மனதில் ஒரு துணிவு கத்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு தருகிற ஒரு நம்பிக்கை தாவியதுக்கு ஒரு துணிவு இருந்தது ஒருத்தனும் ஒருத்தனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம் இந்த கோலியாத்தோட நான் யுத்தம் பண்ணுவேன் ஆமேன் உன் குடும்பத்துக்காக நீதானே யுத்தம் பண்ணணும் உன் வீட்டுக்காக நீதானே யுத்தம் பண்ணணும் உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீதானே யுத்தம் பண்ணணும் சின்ன சின்ன பிரச்சனைக்காகலாம் சும்மா வீட்டில் ஓன்னு அழுகிறது சர்ச்சில் வந்து ஓ ஓ ஓன்னு அழுவுறது அதெல்லாம் நிறுத்தணும் பிரைஸெல்லாம் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுறது வேற ஜபத்தில் கண்ணீர் வடிப்பது வேற பயந்து போய் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுகிறது அதெல்லாம் நிறுத்தணும் உனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் ஆலே லூயா தைரியமாக நிற்கணும் என்ன வந்தாலும் சரி புருஷன் வந்து சொல்கிறாரு அம்மா வேலையில் பிரச்சனை வேலை போயிடும் போல இருக்கு அப்படியே நாலு நாளைக்கு சாப்பிடாம அப்படியே தலையில் துண்டை போட்டுட்டு அப்படியே உட்காரக்கூடாது நீ வச்சிரக்கல்லாய் மாறணும் உணர்ச்சி வச்சிரக்கல்லாய் மாறணும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அடிகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் நிச்சயமாகவே சயம் உண்டு ஹாலே லூயா ஹாலே லூயா எத்தனை உபத்திரவங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு நாளும் அயோக்கியெல்லாம் கதறினதெல்லாம் கிடையாது உள்ளம் உடையும் தேவ சமூகத்தில் போய் உட்காருவேன் அவ்வளவுதான் அதற்கு பிறகு சிங்கத்தை போல வருவேன் ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் ஹாலே லூயா கல்லை போல மாறு கல்லை போல மாறுவன் நெற்றி கல்லை போல மாறும் உனக்கு வெற்றி உண்டு ஆமீன் உனக்கு வெற்றி உண்டு உனக்கு விடுதலை உண்டு உனக்கு முன்னேற்றம் உண்டு ஆண்டர் அதுதான் சொல் நான் கூட இருக்கிறேன்னு பிதாவான்னு சொல் மகனை நான் உன் கூட இருப்பேன் ஏன் பயப்படுறப்போ ஒருத்தன் உன்னை டச் பண்ண முடியாது ஹாலே லூயா ஆண்டவர் நமக்கு துணிவையும் தைரியத்தையும் பலமுள்ள ஒரு ஆவியும் கொடுக்கும்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுவோம் இனிவரும் காலம் தைரியமா இல்லைன்னா நம்ம வாழ முடியாது துணிந்து நிற்கலன்னா தோற்றுடுவோம் துணிந்து முன்னேறலைன்னா துணிந்து ஊழியம் செய்யலைன்னா துணிந்து ஆண்டவருடைய காரியத்தில் நாம் வைராக்கியம் கொள்ளலைனா தோத்துடுவோம் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று அவன் வேகமாய் செயல்படுகிறான் தேவ பிள்ளைகள் துணிந்து செயல்படணும் அலே லூயா தேவ பிள்ளைகள் துணிந்து செயல்படணும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய படிப்பு உங்களுடைய தொழில் எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் முடியும் என்னால் முடியும் கர்த்தரியான் கூட இருக்கிறார் சொல்லுங்க என்னால் முடியும் என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் நான் என் குடும்பத்திற்காக எஸ்தரை போல ரூத்தை போல துணிந்து நான் செயல்படுவேன் ஆளே லூயா ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க ஆண்டு உதவி செய்யட்டும் இயேசு கிறிஸ்து துணிவுடனே அவர் எருசலேமுக்கு போகிறார் ஆலே லூயா அங்கே இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையையும் அப்புறப்படுத்தி என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு என்று சொல்லி அதை அவர் சீர்படுத்துகிறார் ஆசாரியன் செய்யாததை யாரும் செய்யாததை இயேசு செய்கிறார் அலே லூயா நல்ல பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோ தெரிக்கிறோம் எங்களுக்கு துணி வைத்தாரு மாண்டவரை ஜெபம் பண்ணுங்களை நல்ல சத்தமா எனக்கு நல்ல ஒரு துணி வைத்தாரும் ஒரு தைரியத்தை தாரும் நீ ஒரு கோழையாய் வாழக்கூடாது நீ ஒரு பயந்த மனுஷனாய் வாழக்கூடாது எல்லாவற்றையும் செய்ய உனக்கு தைரியமும் உனக்கு பெலனும் உனக்கு ஞானமும் உனக்கு கிருபையும் ஆண்டவர் தரட்டும் மாலே லூயா ஸ்தோத்திரம் ஆண்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆமேன் இந்த குருதோளை ஞாயிறு தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் பரிசுத்தம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் மேலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் உம்முடைய அலங்காரம் இருக்கட்டும் ஆண்டுவரே ஒவ்வொருவருக்கும் துணிவும் தைரியத்தை கொடுங்கப்பா ஆண்டுவரே உம்முடைய நெற்றியை வச்சிறைக்கல்லை போல மாற்றி ஆண்டவரே நீர் அந்த எருசலேமுக்குள் பிரவேசித்தீரப்பா நாங்களும் ஆண்டவரை தைரியமாய் துணிவோடு கூட எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற எரிசலே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த பரலோக திட்டத்தை அச்சீவ் பண்ண எங்களுக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுங்க ஆண்டவரே யாரும் பயந்து யாரும் விடக்கூடாது ஆண்டவரே அவரவர் அவரவர் தைரியமாய் வல்லமையாய் மாறட்டும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் ஃபோர் பார் த்ரீ ஏ நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐ எஃப் எஸ் சி கோட் கேவிபிஎல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது